வணக்கம். அறம் செய்வோம். இந்த ஏமாற்றங்கள் வரும்பொழுது வீடு பக்கத்தில் நிற்கலாம், வெளியுலகம் பக்கத்தில் நிற்கலாம். ஆனால் இந்த வீடும் வெளியுலகமும் பக்கத்தில் நின்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிதலை கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு வேலையில் இறங்கிறதுக்கு முன்னால் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கா, அதற்கு தேவையான எல்லா படைக்கலன்களும் எங்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னு குருட்சேத்திர யுத்தமாக இருக்கலாம், அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் சந்திக்கப்படுறவர்கள் எல்லாமே மிகப்பெரிய வீரர்கள், மகாரதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பக்கம் அர்ஜுனனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கர்ணன் இருக்கலாம், கர்ணனுக்கு உதவியாக நிற்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் கூட நிற்கிறாங்க. ஆனால் கூட குருட்சேத்திரம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய போர் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு முதலே நாங்கள் படிச்சிருக்கோமே, எங்ககிட்ட இல்லாத ஆயுதமா, எங்ககிட்ட இல்லாத திறமைகளா, தெரியாத போர்க்கலைகளா அப்படின்னு யாருமே நிற்கலை. எப்படிப்பட்ட போர் வீரராக இருந்தாலும் அந்த போருக்காக தனியாக போய் ஒரு தடவை தங்களை தயார் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னைக்கோ படித்த படிப்பை வச்சுட்டு இன்றைய வாழ்க்கையை வாழறது அப்படின்னு முனையும் பொழுது வள்ளுவனும் இந்த போரும் கூட வந்து ஒரு விஷயம் சொல்லும். என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கையில் எடுக்கும் போதும் அதற்கான ஆயுதம் உங்ககிட்ட இருக்கா, அதற்கான ஆயத்த நிலையில் நீ இருக்கியா அப்படின்னா எண்ணி துணிக கருமம், செய்யக்கூடிய வேலை சிறப்பாக அமையணும்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால தான் ரொம்ப அழகாக கதே அப்படிங்கக்கூடிய உலக அளவில் புகழ்பெற்ற ஜெர்மன் ஃபிலாசபர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, பிஃபோர் யூ டூ சம்திங் யூ ஹாவ் டு பி சம்திங். ஏதோ ஒன்றை சாதிப்பதற்கு முன்னால் சாதிக்கக்கூடிய கூறுகள் உனக்குள் இருக்க வேண்டும், ஒரு சாதனையாளனுடைய பண்பு உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. அது வரது அவ்வளோ சுலபம் இல்லை. பல நேரங்களில் வீடு கொடுக்கும், பல நேரங்களில் வெளி உலகம் கொடுக்கும். இப்போ வீடு தான் அதை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிற அணியிலிருந்து ஒரு பெண் பேசுறதுக்காக வராங்க. ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை கற்றுத்தருவது வீடே. பவித்ராவின் வணக்கங்கள். வணக்கம். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் அண்ணன் தம்பி மாதிரிங்க, ஒன்ன நினைச்சா ஒன்னொன்னு கூடவே வந்து நிற்கும். அதனாலதான் என்னமோ நம்ம முன்னோர்கள் உயிரெழுத்துல ஈக்கப்புறம் ஏ வச்சிருக்காங்க போல. ஏவ சொன்னா ஏவ சொல்லித்தானக ஆகணும். இரண்டு குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு ஆண்டுல வெவ்வேறு ஊர்ல பிறக்குறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே காமனா ஒரு ப்ராப்ளம், 4 வயசு வரைக்கும் பேச்சே வரல. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறாங்க, அங்கேயும் என் வழி தனி வழி மாதிரி, மித்த குழந்தைங்க மாதிரி இல்லாம எல்லா விஷயத்தையும் மெதுவா கத்துக்கிறாங்க, மெதுவா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க ஆசிரியர், தம்பி இங்க வாப்பா, உன் அம்மா அப்பாவை கூட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையும் சரி மேம் அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றான். அதுக்கு ஆசிரியர் அவங்க பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இன்னமேல் உங்க குழந்தைங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல இடம் இல்லை, இவங்கனால பல குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நீங்க உங்க குழந்தைய வீட்டுக்கே கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வருத்தத்தோட கலந்த கோபத்துல அவங்க பெற்றோர் சொல்றாங்க, என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும், நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு. நம்ம அம்மா அப்பா அப்பப்ப கோபப்படுறதும் இயல்பு தானங்க. ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தைங்க கல்வி கத்துக்க முடியாம அந்த பள்ளிக்கூடமும் ஆசிரியரும் ஏமாத்துறாங்க. அதை எப்படி தெரியுமா அவங்க பெற்றோர் வந்து சரி செய்யறாங்க, கடல் நாளையும் வானத்தினாலையும் அழக்க முடியாத அன்பையும் வெள்ளத்தாலியதையாத வெந்தளலால் வேகாத கல்வியும் தந்து அந்த குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அதனால தானே எடிசன் கரண்டியும் பல்பியும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கே கலர் கலராக ஒளிய தந்தாரு நம்ம ஐன்ஸ்டைன். E=mc2 ஒரு மாபெரும் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. வேகம் வாமா மின்னல்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி அவ்வளோ வேகமா ஓடுவாங்க. அந்த ஓட்டத்துக்கு யாருனாலும் ஈடு கொடுக்க முடியாது. அதனால பல மெடல்களையும் அவார்டுகளையும் வாங்கி குடிக்கிறாங்க. ஏசியன் கேம்ஸ்லையும் போய் ஓடுறாங்க, அங்கேயும் நம்ம நாட்டுக்கு 2ம் இடம் வாங்கி குடிச்சு சில்வர் மெடல் தராங்க. அதனால நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும்
பெருமையும் மகிழ்ச்சியும் வார்த்தையினால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த நேரத்துல மறுபடியும் மெடல் ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, ஜிண்டர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட்டை எடுத்து உங்க உடம்புல ஆண் ஹார்மோன் அதிகமா சுரக்குது, இனிமேல் உங்களால ஓடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். முன்னாடி ஒருத்தர் பேச, பின்னாடி ஒருத்தர் பேச, நல்லா பேசினவங்க எல்லாரும் புறம் சைடில் தப்பா பேச, இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி சூசைட் அட்டம் பண்றாங்க. ஆனா கடவுளோட கருணையினால மீண்டும் பொழைச்சு வராங்க. அந்த நேரத்துல அவங்க பெற்றோர் தந்த அன்பு கவலை, அவங்க சகோதரி கொடுத்த உறுதினால மீண்டும் வராங்க. அதனால ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஏ மாற்றமேன்னு பார்த்து பல மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சாந்தி சௌந்தரராஜன், தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சந்திக்க மந்திரம் இல்லை, ஆயிர உறவில் பெருமை இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லைன்னு சொல்லி ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை கத்துத்தது வீடு மட்டும்தான் சொல்லி நன்றி வணக்கம். வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. ஆனா வெளியுலகத்துக்கிட்ட நான் வந்தே ஆகணும். வெளியுலகம் என்ன சொல்ல போகுது, எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை புரிதலை வெளியுலகம் எப்படி ஒரு தனிநபருக்கு கொடுக்கிறது? எல்லாமே எல்லாத்துக்குமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா நிச்சயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாவே இருக்குதுங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது தாங்க இந்த வெளிச்சூழல். ஏன்னா ஒட்டுமொத்த அனுபவமே கொட்டி கிடக்கிற இந்த பரந்த உலகமே ஒரு பாடசாலையாய் நம்மளை ஆதரிக்கும் ஒரு நல்ல ஆசானாய் அறிவு சுரங்கமாய் இருக்குதுங்க. அதனால தான் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை வெளியுலகமே கற்றுத்தருகிறது அப்படின்னு நான் சொல்றேங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட எதிர்கால இந்தியாக்களின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நாமெல்லாம். இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் ஒவ்வொரு பூச்சியில இருந்தும் ஒவ்வொரு விலங்கு உயிரினம் எல்லாத்துல இருந்தும் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வதுன்னு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு, ஐயா என் வாழ்க்கை கஷ்டமாவே இருக்குதுங்கய்யா, நிம்மதியா இருக்க மாட்டேங்குது, மகிழ்ச்சியா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த ஆசிரியர் அவனா ஒரு தோட்டத்தை கலைச்சிக்கிட்டு போறாரு. அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி அங்குட்டு இங்குட்டு நிறைய பறக்குது, பாக்குற இடம்லாம் பட்டாம்பூச்சியா பறக்குது. அப்ப அவர் சொல்றாரு அந்த ஆசிரியர், இங்க போய் அங்கிருந்து ஒரு பட்டாம்பூச்சியை புடிச்சிட்டு வாப்பான்னு சொல்றாரு. அந்த மாணவன் உடனே போறான், போய் பட்டாம்பூச்சி பிடிக்கிறான், பறந்து போயிருது. அப்படி பிடிக்கிறான், வெச்சுக்கே போயிருது. இதனால ஏமாற்றம் அடைஞ்ச அந்த மாணவன் மறுபடியும் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்றான், நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஒரு பட்டாம்பூச்சி என்னால பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்றான். அந்த ஆசிரியர் அவனை ஒண்ணும் சொல்ல வாப்பான்னு சொல்லி தோட்டத்தோட மையப்பகுதி கலைச்சிக்கிட்டு போறாரு. அப்ப போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நேரம் அவன் துரத்தி பிடிச்சு கிடைக்காத அந்த பட்டாம்பூச்சி இப்ப அவங்களை சுத்தி பறக்குது, பக்கத்திலேயே பறக்குது. அதுல ரெண்டு மூணு பட்டாம்பூச்சி வந்து அவன் கையில எல்லாம் உட்காருது. அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, இதுதான்ப்பா வாழ்க்கை, நம்ம சந்தோஷம் நிம்மதியில துரத்தி துரத்தி தேடி போனோம்னா நம்ம கையில கிடைக்காது, நம்ம விடாமுயற்சியோட நம்ம போராடுனாதான் அது எப்ப வருமோ நம்மளுக்கு கரெக்டான நேரத்துல வரும்ப்பா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மன பக்குவத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்கள்லாம் வெளியுலகத்துல தானங்க இருக்கிறாங்க. திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, 1330 குறள்ல ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கணும், ஏமாற்றங்கள் வந்தா எப்படி அதை தாங்கிக் கொள்ளணும், எப்படி வெற்றி அடையணுங்கிற அந்த 1330 குறள்லயே அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அறிவுடைய நூல்களை படிக்க படிக்க தான் நம்மளுக்கு நல்ல அறிவு வளர்ச்சி வரும். அதுபோல தான் நல்ல சான்றோர்களோட தொடர்பு இருக்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் வந்து போருக்கு போறான் எதிர்நாட்டு மன்னனோட. அப்போ அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் வந்து இன்னைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதெல்லாம் கேட்காம அந்த மன்னன் போர் புரிய போயிட்டாரு. ஆனால் போனதுக்கப்புறம் என்ன, எதிர்நாட்டு மன்னன் வந்து அவங்க அமைச்சரவையோட ஒத்து போனனால அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்படி அந்த அமைச்சரவையில் கேட்காம போன அந்த மன்னன் வந்து ஃபர்ஸ்ட் நாள் போரில் தோத்துட்டு வந்துட்டான். மறுபடியும் அமைச்சரால் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நம்ம போருக்கு எங்க பேச்சை கேட்காம போருக்கு போய் நிறைய பேர் இழந்துட்டு வந்துட்டோம், மீண்டும் இப்படி இருக்க வேணாம்னு சொல்லிவிட்டு ஒரு போருக்கான ஒரு யூகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வியூகம் மூலயமா அந்த மன்னன் போறான், ஜெயிச்சுட்டு வரான். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய சான்றோர்களும் நல்ல புத்தகங்களும் வெளியுலகத்துல தானங்க இருக்கிறாங்க.
நம்ம பேரோடும் புகழோடும் வாழும் வாழ்க்கையை விட ஏமாற்றத்தை எதிர்கொண்டு வாழும் வாழ்க்கையே சுகமானது. அப்படி வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நீச்சல் அடிக்க மட்டுமில்ல, ஏமாற்றத்தில இருந்து எதிர்நீச்சல் அடிக்க கற்றுத்தருவதும் வெளியுலகம் தானங்க. இந்த உலகமே உன்னை ஏமாத்தினாலும், எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட ஏமாந்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று கதறினாலும், அதை நீயா ஒத்துக்கிற வரைக்கும் யாராலையும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஏமாத்த முடியாது. நெவர் எவர் கிவ் அப். வெளியுலகம் கண்டிப்பாக தனிநபருக்கு ஏமாற்றங்களை எதிர்கொள்வதற்கு சரியான புரிதலை கொடுக்குது. மாறுபட்ட கருத்து எனக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்னும் வீடு இருக்கிறது, பத்திரமாக பேசுங்க. வாழ்க்கைன்ற வயல்ல ஏமாற்றன்றது புல்லு மாதிரிங்க, களை போடாமலே முளைக்கும். அதை புரிய வைக்கிறது நெல்லு மாதிரி, களை போட்டாதான் முளைக்கும். அப்படி நெல்லா இருந்து நமக்கு ஏமாற்றத்தின் புரிதலை கத்துறது வீடு மட்டும்தாங்க. தோல்வின்றது பெருங்காயம் மாதிரி, தனியா சாப்பிட்டா கசக்கத்தான் செய்யும். அதை வெற்றின்ற சாம்பார்ல கலந்து சாப்பிட்டு பாருங்க, மணக்கத்தான் செய்யும். அப்படி நம்மளுக்கு பெருங்காயமா இருந்து ஏமாற்றத்தின் புரிதலை கத்துறது வீடு சூழல் மட்டும்தாங்க. அடக்காத்த கோழி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு தாய்கிட்ட இருந்து ஏமாற்றத்தின் எதிர்கொண்டதை கத்துக்கிட்டு தாங்க வெளியே போகுது. டார்வின் இல்லாட்டி பரிணாம வளர்ச்சி இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லாட்டி நாம இல்லை. இதை ஒத்துக்கிட்டு தாங்க ஆளணும். தோல்வின்றது வெற்றியின் முதல் படின்றத நம்பணும், ஏமாற்றன்றது போராட்டத்தின் முதல் படின்றத உணரணும். இப்படி நினைச்சாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நடக்கிற காலில் எவ்வளவு வித்தியாசம், ஒன்று முன்னாலனா இன்னொன்று பின்னால. இதுக்காக முன்னால போற கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால போற கால் அவமானப்படவும் இல்லை. ரொம்ப அழகான புரிதல் கண்ணா. இந்த அளவுக்கு பக்குவம் வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஓடும் போதும் நடக்கும் போதும் கண்டிப்பாக ஒரு கால் இருந்த இடத்தில் இன்னொரு கால் வந்து சேரும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல நம்ம வாழணும்னு நினைக்க கூடாதுங்க, நாம வாழ்ற இடத்துல சந்தோஷத்தை உருவாக்கணும். நடுக்கடல்ல இருக்க படகு கரை சேரன்னா அதுக்கு துடுப்பு மட்டும்தாங்க வேணும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைன்ற கடல்ல இருக்கோம், நம்ம கரை சேரதுக்கு நம்ம குடும்பம் மட்டும்தாங்க வேணும். உதாரணத்துக்கு சுதா சந்திரன்ற அம்மா, அவங்க வந்து 3 வயசுலயே நல்லா டான்ஸ் ஆட கத்துக்கிட்டாங்க. டான்ஸ் ஆட கத்து நிறைய அரங்கேற்றம்லாம் பண்ணாங்க. இடையில அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுல அவங்களோட 2 காலுமே எடுக்கப்பட்டாங்க. அப்போ வந்து இனிமேல் நம்ம டான்ஸ் ஆட முடியாதுன்னு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தோந்து போட்டாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்க தாய் தந்தை மட்டும்தான், உன்னால் முடியும்ப்பா, நீ செயற்கை காலை வச்சுட்டு மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பின்னு சொன்னால்தான் இன்னைக்கு அந்த அம்மா ஒரு நடன ஆசிரியராகவும் ஆக்டராகவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க வீட்டு சூழல் மட்டும்தாங்க. ஏமாற்றம் தந்து எப்போ வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும். அதை எதிர்கொள்ள புரிதலை கத்துறது வீட்டு சூழல் மட்டும்தான் கூறி விடைபெறிய நன்றி. வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. சொல்லுங்க, வெளியுலகம் தான் பகிர்தலுக்கான ஒரு ஏமாற்றத்தை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுக்கிறது. எப்படி? தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயன் இல்லாதது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. போராட தெரிந்தவன் போராளியாகிறான், வெற்றி பெற தெரிந்தவன் வெற்றியாளனாகிறான். வாழ்க்கை வாழ்வதற்கும் என்ற நம்பிக்கையோடு போராடுற எல்லா போராட்டமும் வெற்றியா தாங்க முடியும். அதற்கு எதிர்கொள்ற தைரியத்தை வெளி உலகம் தான் கத்து தருது. அதாவது ஒரு புத்திசாலி சீட சுத்தமான உப்பு வாங்கின கதை சொல்றேன் கேளுங்க. வெளி உலக அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் சொல்றது, புரிதலையும் நமக்கு அழகா கத்து தருது. பரமார்த்த குரு அப்படிங்கிறவர் 5 அடிமுட்டாள்களோட ஒரு ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் புனித யாத்திரை போலான்னு சொல்லிட்டு கட்டுசாத கலறதுக்காக சீடனை கூப்பிட்டு சுத்தமான உப்பு வாங்கிட்டு வாப்பான்னு அனுப்புறாரு. சீடனும் கடக்கார கிட்ட போயிட்டு சுத்தமான உப்பு தாங்கன்னு கேக்குறான். உடனே கடக்காரரும் கட்டித்தராரு. சீடன் மறுபடியும் கேக்குறான், இது சுத்தமான உப்பு தானே அப்படின்னு. நம்ம சும்மாவே அறிவாளித்தனமா யோசிப்போம், இன்னும் அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இது சுத்தமான உப்பு தான், வேணும்னா தண்ணியில நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க, சுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. சீடரும் அதை கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வர வழியில ஆத்த பாக்குறாரு. இந்த இடத்துலதான் அவரோட அறிவாளித்தனத்தை யூஸ் பண்றாரு. கடைக்காரர் சொன்ன மாதிரி உப்ப நல்லா தண்ணியில கழுவுறாருங்க. வெளி உலக அறிவு இல்லாததால தண்ணில உப்பு கரைஞ்சு போயிரும் அப்படிங்கறதே அவருக்கு தெரியல. அப்புறம் வெறுப்பை தானே இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வராரு.
குரு கேக்குறாரு, எங்கப்பா பையில உப்பு காணாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சீடன் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி சுத்தமான உப்பு கேட்ட கடைக்காரதா, நல்லா தண்ணியில கழுவிட்டு பயன்படுத்துங்க, சுத்தமா இருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான் வர வழியிலே ஆத்துல நான் கழுவிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு குரு சொல்றாரு, நீ செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா பையில தான் உப்பு காணான்னு சொல்றாரு. அதாவதுங்க, ஏமாற்றங்களை எதிர்கொள்றத தோல்விகள் எல்லாத்தையும் வெளி உலகம் மட்டும்தாங்க கத்து தருது. வெளி உலக அறிவு இருந்திருந்தா சீட உப்ப தண்ணியில நினைச்சிருப்பானா? நினைச்சிருக்கவே மாட்டான். உப்பு தண்ணியில கரையும் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் அந்த சீட தெரியாமலே தன்னோட வாழ்நாள கடந்தான். ஆனா குருவும் மிச்சம் இருந்த நான்கு சீடர்களும் சர்க்கரை உப்பு இதெல்லாம் தண்ணியில கரையக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏமாற்றங்களை எழுத புரிந்து கொள்றதுக்கும் உலக வாழ்க்கை நமக்கு பல வகையில உதவி செய்யுதுங்க. ஏன், இந்த உலகத்துல மனுஷங்க மட்டும்தான் ஏமாற்றம் அடைந்து புரிந்து கொள்கிறாங்களா? இல்லைங்க, இயற்கை சூழல் கூட நம்மளை ஏமாற்றங்களையும் கத்து தருது, நமக்கு புரிதலையும் உணர்த்துதுங்க. ஆமா, தகுந்த குறிப்பிட்ட காலத்துல மழை பெய்யறது இல்ல, பனி அடிக்கிறது இல்லைங்க. அப்ப நமக்கு ஒரு ஏமாற்றம், அந்த ஏமாற்றங்கள் கூட ஒரு அழகான புரிதலை நமக்கு கத்து தருதுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகனு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. அகரந்தா இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்கும் சிறப்பானது. அது மாதிரி இந்த உலகத்துல நம்மளும் சிறப்பா இருக்கணும். நாலு பேத்துக்கு முன்னாடியா, நாலு பேத்துக்கு நல்லா தெரியுற மாதிரி ஒரு சிறப்பா வாழணும்னா வெளி உலகத்துல பல ஏமாற்றங்கள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்கொண்டா மட்டும்தான் நம்மளும் அந்த அகாரம் எப்படி சிறப்பா திகழுதோ அது மாதிரி நம்மளாலையும் நல்லா சிறப்பா திகழ முடியுங்க. வாழ்க்கைனா எப்படி வேணா வாழலாங்கிறது வாழ்க்கையில, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது தாங்க வாழ்க்கை. தனி மனித வெற்றி என்பது போராட்டத்தின் வெற்றியாகும். எதற்கும் அஞ்சாமல் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள தன்னம்பிக்கையோடு சமுதாயமும் துணை நின்றால் ஏமாற்றங்களை புரிந்து கொள்ள வெளி உலகம் நிச்சயமா உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். வாழ்த்துகள், சிறப்பான பேச்சு. இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் ஆகட்டும், இங்க மேடையில் இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டு. ஒரு காலத்துல இந்த விளையாட்டு வீட்டுல விளையாடப்பட்ட ஒன்றாக தான் இருந்தது. வைகுண்ட ஏகாதசி மாதிரி நாட்கள்ல ஒரு விரதம் எடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் உறங்காமல் இருப்பதற்காக ஒரு பெரிய ஒரு படம் இருக்கும், பரமபத சோபான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் ஒரு தாயக்கட்டையும் இருக்கும். அதில் குறைந்தபட்சம் ஒரு ஆறு பேர் போல இயல்பாக விளையாடலாம். தாயக்கட்டம் இருக்கும்பொழுது நான்கு பேர் தான் முடியும். இந்த படத்தில் எத்தனை பேர் வேணாலும் முடியும், உட்காரலாம், எல்லாரும் விளையாடலாம், குடும்பமே கூட சேர்ந்து உட்காரும். பெரியவங்களுக்கு போட்டியா சின்ன சின்ன குழந்தைங்களும் போய் உட்கார்ந்து அனுபவங்கள் உண்டு. பெரியவங்க வேண்டாம் பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை முடியாது நானும் விளையாட்டுக்கு வருவேன். அப்படி விளையாட்டுக்கு வரும்போது பாதியில் தோத்து போனால் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்வியை பற்றி அனுபவம் கிடையாது, விளையாட்டின் விதிமுறைகள் சுத்தமாகவே தெரியாது. பெரியவங்க விளையாடும் போது நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, கூட போய் நிற்கணும், அவ்வளோதான் தெரியும். எல்லா குழந்தைங்களும் கூட வந்து உட்காரும், அவ்வளோதான். தாயம் உருட்ட ஆரம்பிப்பாங்க. அது கட்டையோட மகிமையோ இல்லை உருட்டக்கூடிய கையுடைய மகிமையோ தெரியாது. பாட்டி தாத்தா பெரியவங்களுக்கெல்லாம் உடனடியாக தாயம் தாயம்னு விழுந்துட்டே இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு உருட்டவும் தெரியாது, உருட்டினாவது ஒழுங்காகவும் விழாது. விழும்பொழுது பன்னெண்டுன்னு ஒன்று வரும், ஆறுன்னு மறுபடியும் வரும், அஞ்சுன்னு மறுபடியும் வரும். எதற்கெல்லாம் மராட்டம் இருக்கிறதோ அதெல்லாம் வரும், ஆனால் கேட்கக்கூடிய அந்த ஒன்று மட்டும் விழவே விழாது. பெரியவங்கெல்லாம் மேலே ஏறி போயிடுவாங்க, அப்புறம் கடைசியில் திக்கி திணறி ஒன்றுன்னு கிடைக்கும். அப்பவும் விளையாட்டு விட்டு போயிடுவேன் மிரட்டும் போது பாட்டியும் தாத்தாவும் அத்தையும் சித்தியும் மாமியும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விளையாட்டுக்குள்ளே வந்தாச்சு இல்லை, விளையாட்டுனா இப்படி தான் இருக்கும், அதுக்கு தான் வராதேன்னு சொன்னோம், வந்தீங்க இல்லையா இப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக திக்கி திணறி திக்கி திணறி வெளியில் வருவோம். ஒரு அஞ்சு இரண்டு அப்படின்னு போடுவோம். அஞ்சு போட்டோன்னா மராட்டம் இருக்குது, அஞ்சு இரண்டு கரெக்டாக அஞ்சு அப்படின்னு போய் நிற்கிற இடம் பாம்பினுடைய வாயாக இருக்கும், வழுக்கி கீழே வந்துடும். மனசு சின்னதாக சொல்லும், அதை ரெண்டு அஞ்சு அப்படின்னு சொன்னால் தாண்டி போயிடலாமே அப்படின்னு மனசு சொன்னால் கூட மறக்காமல் பாட்டி கையை பிடிச்சி சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, எப்படி விழுந்ததோ அப்படி தான் ஆடணும். அஞ்சு இரண்டு கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒன்றை ஒத்தொத்தியாக உந்தி 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 மேலே ரெண்டு ஏணியில் ஏறி போய் அந்த பெரிய பாம்பில் வழுக்கி கீழே வந்திருப்போம். எல்லாரும் நம்மளை தாண்டி போவாங்க. ஐயோ, நம்ம நினைக்கும் போது இப்போ பழம் எடுத்தாச்சு, இப்போ வெற்றி அடைஞ்சாச்சு நினைக்கக்கூடிய பாட்டியும் தாத்தாவும் கூட ஏதோ ஒரு பெரிய பாம்பு வாயில் மாட்டிட்டு அப்படியே இறங்கி வருவாங்க. கலகலகலன்னு குழந்தைங்கள்லாம் சிரிக்கும், தோத்துட்டீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணும், எழுந்திரிச்சு குதிக்கும், குட்டிக்கரணம் போடும், கும்மாளம் அடிக்கும். பாட்டியும் தாத்தாவும் சிரிச்ச முகத்தை மாத்தாம சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும், அதற்காகத்தானே இந்த விளையாட்டு. ஏனில ஏறுறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் பாம்புலையும் இறங்கிறது தான். இதை ஒரு விஷயமா நினைக்கிறா அப்படின்னு கேட்பாங்க.
முதல் முறையாக குழந்தைங்க அவங்க மதத்துல அந்த வழுக்கி பாம்புல வந்ததுக்கு அப்புறமும் சிரிப்பை பார்க்கும்போது புரிஞ்சுப்பாங்க, ஓஹோ எதிர்கொள்ள வேண்டியது இதைத்தானா, பாம்பின் வாயில் வழுக்கி கீழே வந்தாலும் ஏனில் ஏறும்போது கொண்டாடவும் இல்லை, வழுக்கி கீழே விழுந்தோடனே அதை நினச்சி திண்டாடவும் இல்லை, இரண்டையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை அந்த வீடு கண்டிப்பாக கொடுக்கும். இதுவே தான் வெளியில் இருக்கக்கூடிய விளையாட்டு உலகமும். ஓடி ஓடி வாழ்க்கையில் முன்னால் முன்னால் வரக்கூடிய குழந்தையை பாராட்டி பாராட்டி தோள் தட்டி கொடுக்கக்கூடிய அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் வரக்கூடிய குழந்தைங்களை மறுபடியும் அரவணைச்சுக்குவார். அரவணைச்சு என்ன சொல்லுவார் தெரியுமா, கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்தா போதும் அவ்வளவே தான் இவனையும் தாண்டி முன்னால் ஓடிடுவேன் அப்படின்னு. வெளி உலகமும் நமக்கு ஊக்கம் தரும், வீடும் நமக்கு ஊக்கம் தரும். அந்த புரிதலை வாங்கி கொடுக்கக்கூடிய நமக்கு இருக்க வேண்டியும் பக்கம். ஆனால் அதற்குள்ளே முடிச்சிட முடியாது, நீங்கள் தான் நீங்கள் தானே என்னால் கையை காட்ட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அறம் செய்வோம் அரங்கு தீர்ப்புகள் சொல்லும் அரங்கு அல்ல, தீர்வுகள் சொல்லும் அரங்கு. வி டு நாட் பாஸ் ஜட்ஜ்மெண்ட், வி ஜஸ்ட் கிவ் சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்கு எப்படி அணுகலாம்னு. ஆனால் அப்படி முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் இன்னுமே ரெண்டு பேர் பேச இருக்கிறதுனால விவாதம் தொடரும்.